இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் தக்காளி கறி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சால்ட்டும் போட்டு சூடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டொமேட்டோ, அதையும் ரொம்ப சின்னதாக நறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயம், அதையும் ரொம்ப சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி, அஞ்சாறு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சுடையிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை, காயத்தூள், அதில் இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், அப்புறம்னா வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை போடணும். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்ல கிளறி கொடுத்து மூடி வச்சு வதங்க விடணும். அடிக்கடியே கிளறி கொடுத்து மூடி வைக்கலாம். வேக வைக்கணும். இனி இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரு, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்ல கலரை கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். வெந்திருக்கும். அப்புறமா அந்த காலிஃப்ளவர் அதையும் கொட்டி நல்லா கலரி கொடுக்கணும். சால்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் வத்தட்டும். நல்லா கொதிச்சு காலிஃப்ளவர்லாம் டொமேட்டோ எல்லாமே வெந்துடுச்சு. இனி இதில் கொஞ்சம் அரிசி மாவு தூவணும். இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இடியாப்பம், சப்பாத்தி, இதுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். நல்லா வத்திடுச்சு. காலிஃப்ளவர் டொமேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு.